வெல்கம் டு தேனி ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது அக்னி தேவ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல மது பாலா, பாபி சிங்கா, ரம்யா அனிமேஷன், எம் எஸ் பாஸ்கர், போஸ் வெங்கட், லிவிங் ஸ்டன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சரி, இத்தனை பேர் நடிக்கிற அளவுக்கு இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரிவ்யூல நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே ஒரு கலவரம் நடக்குது. அதுல வந்து ஒரு பெண்ணோட குரல் கேக்குது. அதுல இருந்து படத்தோட டைட்டில் ஸ்டார்ட் ஆகுது. டைட்டில் முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் காட்டுறாங்க. அதுல வந்து ஒரு பெண் ரிப்போர்ட்டரை வந்து கொலை செஞ்சிடறாங்க. இந்த கொலைக்கு காரணம் யாரு அப்படிங்கிறது பெரிய இஷ்யூ ஆகுது. இந்த கேஸ் வந்து நம்ம ஹீரோ சிபிஐ இருக்கிற பாபி சிம்மா கைக்கு போகுது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக பாபி சிம்மா ஒரு இடத்துக்கு போறாரு. கொலை செய்யப்பட்ட ரிப்போர்ட்டர் வந்து நம்ம போஸ் வெங்கட்டோட தங்கச்சி. இவங்க ரெண்டு பேருமே வந்து எம் எஸ் பாஸ்கர் வீட்டோட தங்கியிருக்காங்க. எம் எஸ் பாஸ்கர் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணியமான ஒரு அரசியல்வாதியா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. பாபி சிம்மா போஸ் வெங்கட்ட என்கொயரி பண்றதுக்காக போறாரு. என்கொயரி பண்ண போகும்போது நம்ம போஸ் வெங்கட் வந்து தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. இப்படி சிக்கலான டைம் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது படத்துல அப்போ ஒரு கால் வருது நம்ம பாபி சிம்மாவுக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த சூர்யா கேரக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொலையை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்கள என்கொயரி பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாரு நம்ம பாபி சிங்கா. சூர்யாவை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக பாபி சிங்கா போறாரு. அங்க போகும்போது அவருக்கு ஒரு டிசீஸ்னால அவரு ஒரு சீரியஸ் கண்டிஷன் போயிடுறாரு. மறுபடியும் இந்த கேஸ் வந்து முதல் கட்டத்துக்கே வந்துருது. இந்த கேஸ் வந்து இவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதையும், இவருக்கும் அரசியல்வாதியான மதுபாலாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் படத்துல அழகா தெளிவா காட்டியிருக்காங்க. மதுபாலாவோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சாதாரண வீட்டு வேலை செய்யற ஒரு சமையல்காரியா இருக்காங்க. இந்த சமையல்காரி வந்து எப்படி நாளடைவில் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியா மாறுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மதுபாலாவோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், ரொம்ப அழகாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க சொல்ற அந்த நான் எந்த ஒரு ஆம்பளத்துணை இல்லாம அரசியலுக்கு வந்தவன்டா அப்படின்னு சொல்ற டைலாகும், ஒரு மினிஸ்டரை பார்த்து நான் சொல்றது சரினா மறுபடியும் ஒண்ணு பழைய மாதிரி டீ கடைக்கு அனுப்பிடும்டா அப்படின்னு சொல்ற டைலாகும், இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் பல பேரை வந்து சுட்டி காட்டுற மாதிரி இந்த படத்துல அமைச்சிருக்காங்க. மதுபாலா இந்த படத்துல அரசியல்வாதியாகவும் சமையல்காரியாகவும் நல்ல ஒரு வில்லியா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துல வந்து பாபி சிங்கா, பாபி சிங்கா வந்து இதுக்கு முன்னாடி திருட்டு பயிலட்டு அப்படிங்கிற படத்துல ஒரு நெகட்டிவான ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல முழுக்க முழுக்க ஒரு கண்ணியமான ஒரு ரகடான ஒரு போலீஸா நடிச்சிருக்காரு. அடுத்து இந்த படத்தோட ஹீரோயின் ரம்யா நம்பீசன். ரம்யா நம்பீசன் ஒரு ரிப்போர்ட்டராக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாபி சிங்காவோட ஒய்ஃபாகவும் நல்ல ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ரம்யா நம்பீசன் போர்ஷன் கொஞ்சம் கம்மியாவே இருந்தாலும் அவங்க வர இடங்கள்லாம் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நம்ம எம் எஸ் பாஸ்கர் பத்தி சொல்லலாம். எம் எஸ் பாஸ்கர் வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதியா நடிச்சிருந்தாரு. எட்டு தோட்டாக்கள் படத்துல எப்படி நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துலயும் தன்னோட நடிப்பை அழகா வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்துக்கு பக்க பலமா இருக்கிறது பாத்தீங்கன்னா மியூசிக். இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு ஜேக்ஸ் ரிஜாய். அடுத்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கண்டெய்னர் வந்து பிரிட்ஜ் மேல போயிட்டு இருக்கும். அந்த ரெண்டு கண்டெய்னர் வந்து பிரியும் போது ஒரு ஏரியல் ஷாட் வச்சு அழகாக காட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஃபர்ஸ்ட் டைட்டில் போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கலவரத்தை காட்டும் போது பிளாக் அண்ட் ஒயிட்ட அழகாக காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டன்ட் சீக்வன்ஸையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. இந்த படத்துக்கே ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் திரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து இந்த படத்தோட டைரக்டர் பத்தி பார்க்குறோம். இந்த படத்தை இயக்கிருக்காங்க ரெண்டு டைரக்டர்ஸ். அது யாருன்னு பாத்தீங்கன்னா சாம் சூர்யா அப்புறம் ஜேபிஆர். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இயக்குனர் சாம் சூர்யாவும் ஜேபிஆரும் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு அக்னி தேவ் அப்படிங்கிற படத்தை கொடுத்துருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ராம்குமார் கொலை விளக்கு பத்தி சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து கண்டெய்னர்ல வந்து 500 கோடி பணம் திருடுற கேஸ் வந்துச்சு, அதையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு எம்பி கொலை வழக்கு இருந்துச்சு, அதை பத்தியும் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய உண்மை சம்பவங்களை உள்ளடக்கிய ஒரு படமா தான் அக்னி தேவ் படம் இருக்கு. சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அழகான தரமான ஒரு படமா எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அக்னி தேவ் படம் வந்து வெற்றியடைய தேடை ரிப்போர்ட் சார்பா வாழ்த்திக்கிறோம்.